இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான்டா நான் தல தலையா அடிச்சிருக்கேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கே அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிறேன். நாம கொஞ்சம் அடங்கி தாண்டா போகணும். என்னம்மா பேசுற நீ? அடங்கி போகணும் அடங்கி போகணும்னு சொன்னா தலைமையில ஏறி மிதிக்கிற வரைக்கும் அடங்கி போக சொல்றியா? அண்ணன் செஞ்சதுல இப்ப என்ன தப்பு? அவங்க எல்லாம் சொத்து சுகம் உள்ளவங்கடி. அவங்க நினைச்சா நியாயத்து கூட தப்பா கிட முடியும். நமக்கு சொத்து சுகம் தாமா இல்ல, மானம் கூடவா இல்லாம போயிடும். வேலைக்கு வேண்டாம் நான் சொல்லிட வேண்டியதுதானே. சரி சரி, இதுக்காக நீங்க ஏன் சண்டை போட்டு போய் வேலை பாருங்க. இதுவரைக்கும் தப்பிச்சுட்டு இருந்தீங்கடா, இப்பதான் சரியான விரோதியை தேடிட்டு இருக்கீங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு தேதி நிச்சயம் பண்ணதா இருந்தா பத்து நாள் டயர் இருக்கிற மாதிரி பாத்துக்க, நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியாதா? பெரியவங்க யாரும் வரலையான்னு கேட்டா கொஞ்சம் பக்குவமா பதில் சொல்லிங்க. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. புறப்படும் போது இவன் குறுக்க வரானே. அந்த குடிசைய பிரிச்சு எரிஞ்சு நம்ம காருக்கு ஒரு ஷெட்டு போட சொல்லுன, இல்லனா காரால ஒரே இடி அந்த கேட்டை நொறுக்கி தள்ளு. உயர்ந்த கோபுரங்கள், தாழ்ந்த குடிசைகள். அப்பா, நாங்க திரும்பி வரதுக்குள்ள அதுக்கு வெள்ளை அடிச்சு கொஞ்சம் சுத்தப்படுத்த சொல்லுங்க. நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கும் போதே ரோட்ட போடுற மாதிரி போட்டு, கல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு, தார ஊத்துற மாதிரி ஊத்தி, கொஞ்சம் இத்கிஞ்சது. என்னையா சொல்ற? இது தெரியல, நீங்க எல்லாம் ஒரு பண்ண. உனக்கேயா இவ்வளவு அக்கற? அடுத்த எலெக்ஷன் வந்துருச்ச பண்ண. இந்த வருஷம் எலெக்ஷன்ல நான் நிக்கணுமான்னு யோசிக்கிறேன். அந்த வேலையில நாம கவனிக்க வேண்டாமா? பத்து வருஷமா இவர் உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்த வந்து உட்கார்றது முடியுமா? முடியல. என்ன பண்ண, இந்த தடவை நீர் நில்லுமே, நானே உமை ஜெயிக்க வைக்கிறேன். நானா? பெரிய பண்ண என்ன விளையாடுறா? உமக்காக சக்தியெல்லாம் ஏற்பாடு பண்ணி உம படத்தை கர்ணாபுரம் எழுதி சொல்லியிருக்கிறேன். மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு. தென்னமட்ட, பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு. தப்ப நினைக்காதீங்க குட்டை போடுறதுக்கு. உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்கார்றதா மாட்டேன். சுடு, இது என்ன நமக்கு புதுசா? வழக்கமா நம்ம பண்ணல. ஊரை கூட்டுங்க, கூட்டி வந்து ஜனங்க மத்தியில நீங்க நிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு மத்த விஷயத்தில நான் பாத்துக்கிறேன். ஒரு 25 ரூபா பணம் டெபாசிட்டுக்கு தாங்க. இருக்காதே, அண்ணிட்டு இருக்கா? வாங்கிக்கிறேன். நீ என்னடா காதை பத்திட்டு கையை நட்டிட்டு பாட போறியா? கொண்டுடுவ உன்னை. அவர் நிக்கல, உன்னை கொண்டுடுவேன். அண்ணே அண்ணே. ஐயா, என்னால அடி வாங்க முடியாது. நீங்க நின்னுருங்க, நீங்க நிக்கிறீங்க. பெரியோர்களே, பொதுமக்களே, உங்க எல்லாருக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பத்தி
அதிகமா ஒண்ணும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். மத்த விஷயங்களை பத்தி சின்ன பொண்ணு விரிவா எடுத்து சொல்லுவார். ஆமா, அவர் நிக்கிறாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல. பசங்க யாரும் கலட்ட பண்ண கூடாது, ஒழுங்கா படிக்கணும். நம்ம பெரிய பண்ண பத்து வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறாரு, என்னத்த கிழிச்சாருன்னு கேட்கலாம். ஒண்ணு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா நீங்க கேட்கல, அவர் கிடைக்கல. அவருக்கெல்லாம் பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க. நீ இல்ல போ, நான் பழமொழியை சொல்றேன், சொல்லி செய்வர் சிறியர்னு. இவர் என்ன சிறியரா? பெரிய. அதனாலதான் செய்யல, இனிமே தான் கண்டிப்பா செய்ய போறாரு. எலெக்ஷன் டைம் இல்ல, இப்ப சொல்லாம அப்புறம் நாங்க எல்லாம் எப்ப சொல்றது? இத பாருங்க, நீங்க எல்லாரும் பெரிய பண்ண ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே குரலா சொன்னீங்க, கண்டிப்பா செய்வாரு. இன்ன பசங்க ஜோரா ஒரு வாட்டி கை தட்டுங்க. அப்புறம் என்ன, ஜெயிச்சிட்டீங்க புறப்படுறது. உங்களை ஏத்து நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குங்க யோகிதை இருக்குது? எனக்கு இருக்கு. யாரப்பா அது? வெளியூரா? உரிமை இந்த முறை நான் எழுத்து நிக்க தான் போறேன். தேர்தல்ல பணத்தை போடாத, அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு எதிர்பார்க்கிறான். உரத்தை இங்க போட்டிருக்கையா? ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்கும்ல, பாத்துக்குவோம். தம்பி, உனக்கே ஊர் பொல்லாப்பு, நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது. இது ஜனநாயக காலம், எலெக்ஷன்ல யாரு வேணாலும் யாரையும் எழுத்து நிக்கலாம். மயக்க மூடுங்க, சில விஷயம் எல்லாம் வெளியே கேட்க கூடாது. 25 ரூபாய் பணம் வச்சிருக்கிறவெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணுமா? இல்ல, இவர எழுத்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஆமா, எதிர்த்து நிக்க நான் போறேன். நில்லுப்பா, உன் ஓட்டே உனக்கு விட போறதில்ல. கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற. சின்ன பண்ண என்னையா இது? இவனை போய் பெருசா மாச்சு பேசிக்கிட்டு இருக்கிறியா? பெரிய பண்ண, சின்ன பண்ண, சின்ன பண்ணையா, பேசாம போயா. நான் கேக்குறேன், தேர்தல் ஐயாவை எதிர்த்து நிக்க இவனுக்கு என்ன யோகியதை இருக்கு? நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோதான் இவனை இப்படி தூண்டி விட்டு இருக்காங்க? யாரும் தூண்டி விடல, எனக்கு சொந்த புத்தி இருக்கு, நானா தான் நிக்கிறேன். சொந்த புத்தி உள்ளவன் இப்படி ஒரு முடிவுக்கு வர மாட்டான். இப்ப ஒண்ணு கெட்டு போகல, பேசாம வாபஸ் வாங்கிக்க சொல்லு. வாபஸ் எதுக்காக வாபஸ்? இங்க பாரு பண்ணையாரு, இந்த புரோனோட்டை என் கையில கொடுத்து, டே ஐயா கண்ணு, நீ பணமே கொடுக்க வேண்டாம், எல்லா கடனும் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த பெருந்தன்மை எவனுக்கு நீ வரும்? விஷயம் புரியுதா? என்ன வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்த அப்பா அதை தூண்டி விட்டு இருக்காங்க. அவங்களையும் பகைச்சுக்கிட்டு உங்க அப்பாவையும் பகைச்சுக்கிட்டு இந்த தேர்தல்ல நீ நிக்கணுமா? வேண்டாயா, பேசாம வாபஸ் வாங்கிடும், நம்ம கடனெல்லாம் தீர்ந்துடும். அறவயிர் கஞ்சியாவது நிம்மதியா பிடிக்கலாம் ஐயா? நீ சும்மா இரு, காலம் பூரா அவங்க கிட்ட அடிமையா இருந்து இருந்தே அப்பா ரத்தத்துல அடிமை புத்தி ஊறி போச்சு. கொஞ்சமாவது சுதந்திர மனப்பான்மை இருக்கா? ஏன்பா, அண்ணன் எதிர்த்து நிக்கிறது அவங்களுக்கு அவமானமா இருந்தா இந்த தடவை அவங்கதான் பெருந்தன்மையா கொஞ்சம் விட்டு கொடுக்கட்டுமே. இல்ல, அவரே நேர்ல வந்து அண்ணன் கிட்ட, ஐயா கொஞ்சம் விட்டு குடியான்னு கேக்குறதானே. அவர் என்னமோ நிம்மதியா வீட்டுல படுத்து கிடக்குறாரு, நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அப்பா, அண்ணன் ஜெயிச்சு பிரசிடண்ட் ஆனா நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தானே. அண்ணன் உட்காந்தா அந்த நாக்காளி ஏத்துக்காதோ? என் மனசு ஏத்துக்காது. இதுக்கு நானும் உடந்தையா இருந்தேன் நாளைக்கு ஊர் உலகம் என்னத்தான் பேசும். என்ன சொல்ல சொல்லு, எது வேணும் செய்யறேன், என்ன வேணும் செய்யறேன். தீரத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என் மான மரியாதை விட்டுட்டு இந்த ஊர்ல நான் வாழ முடியாது. அப்பா கையால என்ன சொல்ற? அவரு தோத்துட்டாருன்னா நடக்கக்கூடிய விஷயமாடா? அப்பா, நீ வெற்றிய கனவு காண்ற. சரி, நான் தோத்துட்டா ஊரை விட்டு போயிடணும் சொல்றீங்க, அவர் தோத்துட்டா என்ன செய்வார்னு சொல்லலையே? அவரே ஊரை விட்டு போக சொல்றியா? அவர் என்ன உன்ன மாதிரி பரவேசியா?
அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நல போல எல்லாம் இருக்குது. விட்டு போக முடியுமா? என்னால பாத்துக்க முடியாது. இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தவனா நாம மட்டும் இந்த ஊரை விட்டு போயிடணுமா? நீ வெறும் தண்ணியும் காத்தும் இங்க கஞ்சியே என்ன சொன்னடி? யோ, சவால்ங்கிறது ரெண்டு பேருக்கு சரி சமமா இருக்கணும் ஐயா. அவரு தோத்து போயிட்டா என்ன செய்வாருன்னு சொல்லியே அவரை மொட்டை அடிச்சுக்க சொல்றேன், போதுமா? நான் இந்த ஊரையே இழக்க போறேன். அவரு கேவலம் இதைத்தானே இழக்க போறாரு. என்ன, நீ ஊரை விட்டு போறேங்கிறதுக்காக இவரை உலகத்தை விட்டு அனுப்ப முடியுமா? சரிப்பா, ஒரு 1000-500 பணம் வாங்கி தரேன், பொழைச்சுப்போ. சவால்ங்கிறது பிச்சைக்காரத்தனமா இருக்கக்கூடாதுயா. எவன் 1000-500 பிச்சை கொடுக்குறான்? சரி முடிவா, அதுவும் நானா சொல்றேன். மொத்தமா ஒரு 2000 பணத்தை வாங்கிக்க. பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்திலே ஒரு பொட்டி கடையை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க. நல்லா, அவர் தோத்து போயிட்டார்னா எனக்கு பணம் கொடுப்பாரு, நான் தோத்து போயிட்டார்னா இந்த ஊரை விட்டே போயிடணும், அப்படித்தானே? அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே. என்ன நீ எது சொன்னாலும் இது பண்ற? உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணையா கொடுப்பாரு? அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஒரு அளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுவே சவால். என்னையா இது? என்னையா பேச்சு பேசுறீங்க? இந்த பைத்தியக்காரன் ஏதோ உளறாங்கிறதுக்காக இவருடைய பெண்ண பத்தி வச்சு முடியுமா? என்னையா இது? சும்மா இருங்க, வசமா மாட்டிக்கிட்டான், வேடிக்கை பாருங்க. ஏய், நீ தோத்துட்டா இந்த ஊரை விட்டே ஓடுவேங்கிறதுக்கு என்னடா கேரண்டி சொல்ற? கேரண்டி எல்லாரும் இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லட்டா? சொல்லுங்கப்பா, பண்ணியார ஏத்து இந்த மாணிக்கம் பாய் ஜெயிக்க முடியுமா? அவனை ஆதரிப்பீங்களா? அவனை ஜெயிக்க விடுவீங்களா? பத்தாது ஒரு மாணிக்கம், யோசனை பண்றதுக்கே ஒண்ணு இல்ல, சட்டுப்புட்டு ஒரு முடிவு பண்ணிடு. முடிவு பண்ணிட்டு? அது புத்தனித்தனம். என்ன முடிவுக்கு வந்த? பண்ணையார ஏத்து நிக்கிறது இல்லன்னு? இல்ல ஐயா, முன் வச்ச கால யாருக்காகவும் பின் வைக்கிறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நிக்க போற? இந்த விஷயம் இவ்வளவு தூரம் முத்துனதுக்கு அப்புறம் இனிமே வாபஸ் வாங்கறேன்னா அது எனக்கு கேவலம். கேவலம்? தேர்தல தோத்துட்டு தலையில துணிய போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடும் போது கேக்குறேன், கேவலம். அது அப்ப பாத்துக்கலாம் ஐயா. உன்ன தெரியாது, எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் பெருசோட கையும் காலையும் புடிச்சு ஊர்லயே இருக்கான்னு பாக்குறியா? பெருச மன்னிச்சு விட்டானா சிறுசு நான் சும்மா இருக்க மாட்டேன். நாட்டாம கிட்ட சொல்லி உங்க அப்புறம் விட்டே ஓத ஓதன்னு உதைக்க சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு வர சொல்லுவேன். நீ திரும்பி வராம பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பனையே எல்லையில காவல் வைப்பேன். அட ஏயா, அவங்கிட்ட போய் பலவிளாண்டு பேசிக்கிட்டு தோத்துட்டா ஊரை விட்டே போகிறேன்னு எழுதி கொடுக்கணும். கொடுப்பாரா கேளுங்க. ஆமா, சும்மா எழுதி கொடுத்தா விடுவாங்களா? ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி எங்க அத்தனை பேர் முன்னால கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கொடுப்பேன். நான் சொன்னா சொன்னதுதான் ஐயா. உங்க நாணயம் பெட்டிக்குள்ள என் நாணயம் வாக்கல. நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல, எல்லாமே எழுத்துல இருக்கணும். தாராளமா எழுதிக்கங்க. டேய் சாம்ராணி, எடுறா ஸ்டாம்ப் பேப்பர். நாட்டாமே, நீ எழுதியா? இல்ல, நானா? நான் கண்ணாடி குடுறல ஐயா. எழுதியா? உனக்கு நாட்டாம வேற நினைக்கணுமா வேண்டாமா? மாணிக்கம், உங்க அப்பா பண்ணையார தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தெய்வத்தை எதிர்த்து சவால் விடுறதுக்கு உனக்கு துணிச்சலும் தைரியமும் எப்படி வந்தது? தெய்வத்தை கல்லாலையும் வில்லாலையும் பெரம்பாலையும் கூட அடிச்சிருக்காங்க. நான் எலெக்ஷன்ல தானே எழுத்து நிக்கிறேன். மாணிக்கா, இங்க வாப்பா. கடைசியா யோசனை பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போடு. கையெழுத்து போட தெரியுமா இல்ல கட்ட வரலா? எனக்கு கையெழுத்து போட தெரியாம அவங்க தலையெழுத்தெல்லாம் மாத்த வந்திருக்கேன். உன் தலையெழுத்தை மாத்த முடியாது, உலக்கே ஆள் எழுதி வச்சிருக்கான். பையா மூப்பனார் சோமனார், நீ வரல சாட்சி கையெழுத்து போடு. ஒத்து கூப்பிடணுமா? அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சதே புறப்படுறது. பெரியவர்களே உட்காருங்க. எங்க எல்லாம் முடிஞ்சது? பாதிதானே முடிஞ்சது. என்ன சொல்ற, பாதி முடிஞ்சதா? ஆமா ஐயா, என்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கினீங்களே, அதே மாதிரி அவர்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கணும் இல்ல? என்ன சொல்ற, அவர் தோத்துட்டா அவரு பொண்ண உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா? உன்ன மாதிரி அவரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு மூப்பனார் தோப்பனாரு தோலாம் துருத்தி எல்லார்ட்டையும் சாட்சி கையெழுத்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்கணும். ஆமா, அதுதானே நியாயம். எல்லாமே எழுத்துல இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. என்ன பண்ண, இது ரொம்ப கேவலமா இருக்கு. வாயால சொன்னதை எழுதி தரதுல என்னங்க கேவலம்? அப்படிலாம் நான் ஒண்ணு எழுதி கொடுக்க முடியாது. ஏன் சும்மா பாத்தீங்க? நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வந்துருவாங்க.
நான் தேர்தல் நிச்ச போறது இல்ல. என்ன என்ன வேடிக்கையா? போங்க போங்க. நிச்ச போறது இல்லையா? என்ன கடை திடீர்னு பல்ட் அடிக்கிறது? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் நிக்க போறதுன்னு சொன்னா அதுவே அவருக்கு வெற்றி. சத்தம் போட்டு சொன்னாதீங்க, ஜனங்கள் எல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சூடு பிடிக்கிற நேரத்துல தண்ணி ஊத்துற கதையா? உங்க காலை புடிச்சிட்டு இருக்க ஒருத்த அவன் மகன் உங்களை எடுத்து நிக்கிறான், அவனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகிதை இல்லைன்னா நாளைக்கு பிற நாளைக்கு ஊர்ல தலை காட்ட முடியுமா? எல்லா பயிலும் காரை துப்புவான், கண்ணாடி கெடும், நானே துப்புவேன். மகா கேவலம். பின்ன என்னையா, என் வேலைக்கார மகனுக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு எழுதி கொடுக்கறது மட்டும் கேவலம் இல்லையா? என்னமோ, நீங்க தேர்தல் நின்று தோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி ஏன் கடந்து பதறீங்க? என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்த நினைச்சு ஏன் அலட்டிக்கிறீங்க? நீங்க நிக்கிறீங்க, நின்னு ஜெயிக்கிறீங்க, அது சரியா? ஒருவேளை ஊர் ஜனங்கள்லாம் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அவன் பக்கம் சாஞ்சிட்டு என்ன கால மாறி விட்டுட்டாங்கன்னா என் மான மரியாதை எல்லாம் என்ன ஆகிறது? இப்ப நிக்கலன்னு சொல்லி பாருங்க, அப்ப பாக்குறேன் உங்க மான மரியாதை என்ன ஆகுதுன்னு. இப்ப எனக்கு என்னையா பண்ண சொல்ற? அவர் நிக்கிறார், உங்களுக்கு பயம் எல்லாம் என்ன? ஜனங்க பேர் தானே, அவங்களா பார்த்து உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரிச்சா எழுதி கொடுங்க. என்னது எழுதி கொடுத்ததா? என்ன, ஜனங்களா பார்த்து உங்களை ஜெயிக்க வைக்கும் போது ஒரு பொண்ணு என்ன ஒன்பது பொண்ணு பந்தயம் வைக்கிறாமே, நாளைக்கு நீங்க ஜெயிச்ச உடனே இப்ப நம்ம எழுதி கொடுக்க போறோமே அந்த பத்திரத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி கிழிச்சு மூஞ்சில விட்டறிஞ்சு இதை அன்னைக்கிறமா சவால் விட்டியே சமாளிக்க முடிஞ்சுதான் அவனால அப்படின்னு அரையற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஊற விட்டே துரத்தவனா? நீங்க வாங்க, ஜனங்க கிட்ட நேரடியா கேளுங்க. மகா ஜனங்களே, அவர் எழுதி கொடுக்க போற எனக்கு ஒண்ணும் தேர்தல் பெருசு இல்லை, பதவியில ஒண்ணு எனக்கு ஆசை கிடையாது. நம்ம சின்னப்பட்ட சிஞ்சாரம் ரொம்ப கட்டாயப்படுத்தினாலதான் நான் இதுல இறங்குறேன். தேர்தல் தானே இறங்குறீங்க, சேர்த்துல இறங்குறீங்க, கொஞ்சம் சும்மா இருய்யா. இப்ப நிலைமை ரொம்ப முத்தி போச்சு, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னை ஆதரித்து ஜெயிக்க வைக்கிறேன்னு உறுதி சொன்னா நான் இதுல நிக்கிறேன். பிடிவாதக்கார மாணிக்கம், நமக்கு பிடித்த பண்ணையா போதுமா? போதையா எழுதிடுவோமா? எழுதியா? சாம்பராணி ஸ்டாம்ப் பேப்பர் யோ சீனா தானா விளக்கு பிடியா சொல்லணுமா? ஒரு தடவை தான் எழுதிட்டியே, அரங்கேற்றம் ஆகி போச்சு, எழுத புடி. வருஷம் மாசம் தேதி எல்லாத்தையும் போட்டுக்கியா. குடியஞ்சேரி பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் முன்னிலையில் பெரிய பண்ணையார் வருகிற புளியஞ்சேரி பஞ்சாயத்து தேர்தலில் தலைவர் பதவிக்கு என்னை நேரடியாக எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கத்திடம் நான் அசம்பாவிதமாக தோத்துவிட்டால், ஒரு வசனம் தானே முறை எழுதுற முறை, தோத்துவிட்டால் தோத்துவிட்டால் என் ஒரே மகள் சகுந்தராவை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து மருமகன் ஆக்கிக் கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். இதை என் சுய பிரஜையோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்மதத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம். இப்படிக்கு அங்க புறா போட்டுறது நீங்க எழுதின பத்திரம் இதா, நீ எழுதின பத்திரம் மாட்டீங்க எல்லாம் ஈசன் செயல். அதுதான் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, சகுந்தலா என்னைக்கு வரேன்னு எழுதியிருக்கா? ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவோம்னு எழுதியிருக்கா. ஆமா, அதை பத்தி இப்பயும் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா இருந்த என்ன அந்த சின்ன பண்ண ஒரு பம்பரை எடுத்து மாட்டிட்டான். அவர் தொழில அதுதானே, என்ன பண்ணாரு? தேர்தல்ல மாணிக்கம் ஜெயிச்சுட்டா நம்ம சகுந்தலாவை அவனுக்கு கட்டி கொடுக்கறதா பஞ்சாயத்தார முன்னால எழுதி வாங்கி கொடுத்தா. நீங்களும் சம்மதம் எழுதி கொடுத்துட்டீங்களா? ஆமா. அதான் தொண்டையில முள்ளு மாட்டினது மாதிரி மெல்ல முடியாம முழுங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? தேர்தல்ல அவன் ஜெயிக்க போறதும் இல்ல, அந்த கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. அப்புறம் என்ன, விடுங்க. இருந்தாலும் அவ வந்து இத பத்தி கேட்டா என்ன தப்பா நினைச்சுக்கவல்ல, அதனால அவசரப்பட்டு அவ வந்த உடனே நீயா விஷயத்தை உளறிடாத. நான் சொல்லலைன்னாலும் அது அவளுக்கு தெரியாமலா போயிடும். நம்மை மீறி அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதை நான் சமாளிச்சுக்கிறேன்.
எல்லாரும் கோபுரத்துல போடுங்க. பையன் இருக்கு, அந்த பையன் குடிசையில போட்டாது. அம்மா, ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்ன? அது கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு அடிக்கடிய உயிர வாங்குறிய. இப்ப நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். உன் கையில் இருக்கு, இந்த உன் கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து. ஐயா, இத திடீர்னு என் கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுன்னு கேக்குறிய, இதை யார் கழுத்துல கட்ட போறேன்? அண்ணையார் பொண்ணு கழுத்து. அந்த பொண்ணை கட்டிக்கே உனக்கு யோகிதா இருக்காயா? என்ன பெரிய யோகிதா? ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறதுக்கு நல்ல ஆம்பளையா இருந்தா போதும். அதை தவிர என்ன யோகிதை வேண்டி இருக்கு? நம்ம கிட்ட காசு பணம் இல்ல, அந்த விஷயத்துல நாம பூஜ்யம் தான். ஆனா இந்த பூஜ்யத்தோட ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா ஒண்ணு பத்தாகி ஒன்பது மடங்கு வசந்துடும். அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியாதியா? உன்னை விரும்பாத ஒருத்தி கழுத்துல கட்டாயமா தாலி கட்டி நீ அவனை மனைவி ஆக்கலாம். ஆனா அவ உன்னை புருஷனா ஏத்துக்குவாளா? மனசு ஒட்டாத வாழ்க்கையில சந்தோஷம் ஏதியா? இந்த வீட்டுல ரெண்டு வாழை ஒட்டிங்க இருக்கணுமா? நீ தானம்மா அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணங்கிறது கடவுளா பார்த்து போடுற முடிச்சு நம்ம கையில என்ன இருக்குன்னு. அதே மாதிரி அவளுக்கு எனக்கு கல்யாணம்னு கடவுளே முடிச்சு போட்டுட்டான். நீயோ நானோ ஒண்ணு செய்ய முடியாது. ஆசீர்வாதம் பண்ணி கொடு. தம்பி, அபசகுனமா எதுவும் சொல்லிடாத, நல்ல வார்த்தையா சொல்லுமா? உன் ஆயுசு நீடிச்சிருந்து அவளுக்கும் இது நிலைச்சிருக்கணும்பா. எண்ண முடியலையா? எண்ணி முடியலையா? என்ன முடியல? எனக்கு ஒண்ணும் முடியல. என்ன இந்த பைய தாலி கையமா சுத்திட்டு இருக்கான்? ஆமாயா, என்னது மாணிக்கா? என்னப்பா கையில தாலி? அதான் நம்மளது லீடிங்ல போயிட்டு இருக்க, கட்டிட வேண்டியதுதான். நீ லீடிங்க, நம்ம பத்தி என்னாச்சு? சாம்ராணி, எதுக்கு நீ இருந்து பாத்துட்டு வா? ஐயா கண்ண, ஐயா பாத்துக்க, நான் புறப்படுறேன். இருக்கியா? நீ எங்க போற? நான் வீட்டுல வந்து பாக்குறேன். உடனே எங்க அண்ணன் தேர்தல்ல ஜெயிச்சுட்டா, அம்மனுக்கு புடவை சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். அம்மனுக்கு இந்த புடவையை சாத்திட்டு எங்க அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க.